ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ட் ஒன். இந்த வீடியோ யார் யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்ஏ எக்ஸாம், போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாஞ்சாலி சப்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்து, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதிதாசன். அடுத்து பொறுத்துக்க, ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தேமா, புளியமா, கூவிலம், கருவிலம். இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேர் நேர் தேமா, அடுத்து நிறை நேர் புளியமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஓகேங்களா? அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2, 4, 3. ஓகேங்களா? அடுத்து, ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என கூறும் நூல் எது? ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பன்னிரு பாட்டியல். அடுத்து, உமர் புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? உமர் புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சீதகாதி வள்ளல். அடுத்து, வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து எது? வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வான்வழி போக்குவரத்து. அடுத்த கேள்வி, அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு எது? அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1963. அடுத்து, தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்ன? தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, 18 வயது. அடுத்து, மொழி என்பது என்ன? மொழி என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, இணைப்பு கருவி. அடுத்து, சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதை சமன்படுத்துகிறது? சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதை சமன்படுத்துகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேவை மற்றும் அளிப்பை. அடுத்து, ராசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? ராசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கண்ணதாசன். அடுத்து, மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது? மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, செம்பு. அடுத்து, பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் எது?
சரியான விடை ஆப்ஷன் சி மாமல்லபுரம். அடுத்து, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார்? தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன். அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் பி 1885. அடுத்து, இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது என்ன? இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி ஆக்சிஜன் மற்றும் நீர். அடுத்த கேள்வி, எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் எது? எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் எது? சரியான விடை லெப்டோஸ் பைரோசிஸ். ஆப்ஷன் டி லெப்டோஸ் பைரோசிஸ். அடுத்து, தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் எது? தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மெக்னீசியம். அடுத்த கேள்வி, கோகினூர் வைரமானது எத்தனை கேரட் வைரமாகும்? கோகினூர் வைரமானது எத்தனை கேரட் வைரமாகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 105 கேரட். அடுத்த கேள்வி, மலட்டுத்தன்மை நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? மலட்டுத்தன்மை நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி வைட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படுகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.